Hi students, now we will see example 4.15. Show that cot inverse of 1 by root of x square minus 1 equal to secant square secant inverse x such that modulus of x greater than 1. Okay. Let y equal to y means alpha one eduthukalam. Let alpha equal to cos inverse of 1 by root of x square minus 1 appdi eduthukitom. சரிங்களா. ஸோ இதுலேருந்து எழுதுறதா இருந்தால் என்ன எழுதிக்கலாம், அப்போ காட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 by root of x square minus 1. ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா கிரேட்டர் தேன் 1னா 1 மைனஸ் 1 விட இது எப்படி இல்லைன்னா எக்ஸ் இஸ் லெஸ் தேன் மைனஸ் 1 அண்ட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1, இந்த மாதிரி தான் இதை பிரித்து சொல்லணும் நம்ம. இது வந்து ரூல், நம்மளுக்கு ஃபார்முலாவில் இருக்கும் சரிங்களா. அந்த மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் 1னா இந்த மீனிங் தான், இந்த மாதிரி எடுத்துக்கணும்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் வேல்யூ நீங்கள் எதை சப்ஸ்டிட் பண்ணாலும் வரக்கூடிய வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 விட, அதாவது அந்த டேபிளில் வேல்யூஸில் ஃபஸ்ட் தட் இஸ் 0 to π/2க்குள்ளேயே வரும், 90 டிகிரிக்குள்ளேயே வரும். ஏன்னா வரக்கூடிய ஆன்சர் நீங்கள் எதை சப்ஸ்டிட் பண்ணாலும் காட் வேல்யூஸில் ஒவ்வொன்றும் ஆங்கிள் வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ண இதுக்கு மினிமம், அதாவது இந்த எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண ஆல்ஃபா வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரன்ட்டுக்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகும். வேணால் செக் பண்ணி பார்க்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒருவேளை 2 எடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஒரு 3 எடுத்து பாருங்கண்ணா, 3னா 1 by root 2 வரும். 1 by root 2னா நம்மளுக்கு வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 1 by root 2ங்கிறது என்னென்னா கேன்சல் பண்ணி போட்டோம்னா ஆல்ஃபா வேல்யூ வந்து மினிமைஸாக இருக்கும், அப்போ ஃபஸ்ட் குவாட்ரன்ட்டுக்குள்ளே வரும். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லிக்கலாம்னா அண்ட் ஆல்ஃபா இஸ் அக்யூட், அப்போ கொடுத்துருக்குற ஆல்ஃபா என்னவாக இருக்குது, அக்யூட் ஆங்கிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஓகே, இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்து எழுதிக்கிட்டேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போடும்போது இங்கே வந்து ஆல்ஃபா, காட்டுக்கு ஃபார்முலா என்ன, காட்டுக்கு ஃபார்முலா என்னென்னா அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு. அப்போ அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட், அட்ஜசன்ட் சைடு வந்து 1, ஆப்போசிட் சைடு வந்து நம்மளுக்கு என்ன வந்தது, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஹைபாட்டன்யூஸோடனா ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும், இதை ஸ்கொயர் ரூட் பண்ணணும், ஸ்கொயர் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1னு வரும். அடுத்து இதுவும் ஸ்கொயர் பண்ணோம்னா ரெண்டே ஆட் பண்ணணும், தட் இஸ் ப்ளஸ் 1, மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிரும், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கும்போது எக்ஸ்ன்னு மட்டும் வரும். அப்போ ஹைபாட்டன்யூஸோட சைடு வேல்யூ எக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சீக்கன் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரையாங்கிள் படி, இன் த ட்ரையாங்கிள், ஃப்ரம் த ட்ரையாங்கிள் சீக்கன் டீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஆல்ஃபா. இங்கே வந்து ஆல்ஃபா தான் மீன்ஸ் பண்ணுவோம், சீக்கன் ஆல்ஃபா. சீக்கன் ஆல்ஃபானா என்ன, சீக்கனுக்கான ஃபார்முலா என்ன, ஹைபாட்டன்யூஸ் பை அட்ஜசன்ட் சைட். காசுக்கு என்ன பார்த்தோம் நம்ம, அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ் பார்த்தோம், இதுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்து போட்டுக்கிறோம் நம்ம. தட் இஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கலாம். ஆல்ஃபா வேல்யூ ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கிறோம் நம்ம, அதை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். தேர் ஃபோர் காட் இன்வர்ஸ் ஆஃப் 1 by root of x square minus 1 ஈக்குவல் டு சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான ஒரு ஆன்சர். சைடில் மட்டும் என்ன எழுதிக்க, அந்த ரிசல்ட் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் 1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிங்க சரிங்களா. ஓகே, தேங்க்யூ.